இன்றைக்கி வந்து நான் சொல்ல போகிற படம், பேச போகிற படம் வந்து, அவர் வந்து ஒவ்வொரு ஏழைகள் வீட்லேயும் இருப்பார். என்னவாக இருப்பார்னா ஒளி விளக்காக இருப்பார். அதை பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன். அவர் வந்து ஒரு ரிச்சாக்காரனாக நடித்தா இருந்தால் எப்படி இருப்பார் அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணால் அது ரிச்சாக்காரனை பார்க்கலாம். ஒரு திருடனாக இருந்தால் எப்படி இருந்திருப்பார் சொல்லக்கூடாது, சொல்லிட்டேன். இருந்தால் எப்படி பார்க்கலாம்னு சொன்னாக்கா அது ஒளி விளக்கு பார்க்கலாம். ஆனால் வந்து பேருக்குத்தான் அவர் திருடன். ஆனால் அவர் பண்ணுற அந்த படத்தில் எல்லாமே நல்ல விஷயந்தான். ஆனால் மனசாட்சிக்குன்னு நாங்கள் எடுத்துக்க மாட்டோம். அதை நாலு விதமான தெய்வங்கள் ஒன்றா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கடைசியில் அந்த அஞ்சு தெய்வங்களும் ஒன்றா பார்க்கும்போது அப்படி ஒரு சந்தோஷம், அப்படி ஒரு உண்மையிலே கடவுளை பார்த்த ஒரு தரிசனம் அந்த இதில் கிடைக்கும். வணக்கம் வீவர்ஸ், சென்னை தமிழ் ட்ரெண்டிங்லேருந்து நான் உங்கள் ராஜு பேசுகிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்த திரைக்கா அவங்களை பற்றி நம்ம வந்து தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்ருக்கோம் நம்ம சேனலில். அப்படி வந்து இன்றைக்கி வந்து சார் வந்து என்ன படம் பகிர்ந்துக்க போகிறாருன்றத சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம். சென்னை தமிழ் ட்ரெண்டிங் சேனலுக்கு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து நான் சொல்ல போகிற படம், பேச போகிற படம் வந்து, அவர் வந்து ஒவ்வொரு ஏழைகள் வீட்லேயும் இருப்பார். என்னவாக இருப்பார்னா ஒளி விளக்காக இருப்பார். அதை பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன். ஒளி விளக்குன்ன உடனே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த படமும். அது படம் இல்லை, அவர் அவர் லைஃப்லேயே அவரோட வாழ்க்கையில் ஒரு அங்கமாக அந்த படம் வந்திருக்கும். ஏன்னா அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த படத்தில் வந்த ஒரு பாடல் வந்து 84களில் என்ன செஞ்சது அப்படின்றத வந்து உலகம் அறிந்த உண்மை, இறைவா உன் மாளிகையில் அந்த பாட்டு. அந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து உலகத்தில் எந்த நபருக்கும் எந்த நடிகருக்கும் அது நேர்ந்ததில்லை. அதாவது சினிமாவும் வாழ்க்கையும் வந்து ஒன்றுன்னு தான் நான் சொல்லுவேன். 20 MGR பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு ரிச்சாக்காரனாக நடித்தா இருந்தால் எப்படி இருப்பார் அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணால் அது ரிச்சாக்காரனை பார்க்கலாம். ஒரு திருடனாக இருந்தால் எப்படி இருந்திருப்பார் சொல்லக்கூடாது, சொல்லிட்டேன். இருந்தால் எப்படி பார்க்கலான்னு சொன்னாக்கா அது ஒளி விளக்கு பார்க்கலாம். ஆனால் வந்து பேருக்குத்தான் அவர் திருடன். ஆனால் அவர் பண்ணுற அந்த படத்தில் எல்லாமே நல்ல விஷயந்தான். சார், இந்த படத்தில் ஒரு முக்கியமான விஷயம், எம்ஜிஆர் வந்து எந்த படத்துலையும் புகைப்பிடிக்க மாட்டார், குடிக்க ட்ரிங்க்ஸ் ஆட மாட்டார், அந்த மாதிரி காட்சியை வைக்க மாட்டார். ஆனால் இந்த படத்தில் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற மாதிரி வச்சுட்டார் ஒரு காட்சி. அது எதனாலன்னு சொல்ல முடியுமா? சொல்கிறேன். அதாவது ட்ரிங்க்ஸ் வந்து அவராக சாப்பிட மாட்டார். முதல் விஷயம், அவர் ஏமாற்றி தான் அதை குடிக்க வைப்பாங்க. அதாவது முதல்ல வந்து அசோகன் வந்து ஒரு ஸ்ப்ரே அடிச்சிடுவார், அதில் ஒரு மயக்கம் ஆகிடுவார். அந்த மயக்கமாகும் போது தான் இவர் மதுவை கலந்து கொடுப்பார். அதுவும் ஜெயலலிதா மூலியமாக தான் கொடுக்க வைப்பார். அது குடிச்சுப்பார். அப்போ வந்து அந்த மது அந்த காட்சி வச்சாச்சு, அதை ரசிகர் எப்படி எடுத்துப்பாங்க? அதுக்கு மறுப்பு சொல்லி அதுக்கு ஒரு பாடம் சொல்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்கணும் இல்லையா? அதுதான் அந்த பாட்டு. தைரியமாக சொல் நீ மனிதன் தானா. அதில் வந்து அவருடைய கேரக்டர், 4-5 கேரக்டர் வந்து அவருக்கு புத்திமதி சொல்லும். மனசாட்சிகள் ஒரு 4 மனசாட்சிகள் வரும். ஆனால் மனசாட்சிகள்னு நாங்கள் எடுத்துக்க மாட்டோம். அதை 4 விதமான தெய்வங்கள் ஒன்றா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கடைசியில் அந்த 5 தெய்வங்களும் ஒன்றா பார்க்கும்போது அப்படி ஒரு சந்தோஷம், அப்படி ஒரு உண்மையிலே கடவுளை பார்த்த ஒரு தரிசனம் அந்த இதில் கிடைக்கும். அதுமாதிரி அந்த பாட்டில் வந்து அவர் ரொம்ப அருமையாக நடிச்சிருப்பார், அது வேறு விஷயம். அதே மாதிரி எடிட்டிங் வந்து பக்காவாக இருக்கும். அந்த காலத்தில் அந்த 5 இது எப்படி பண்ணாங்க
அப்படின்னு தெரியல. ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு ஒரு கடைசியில் வந்து ஒரு ஒரு வரைக்கும் ஒருத்தர் பாடிட்டு பின்னாடி போய் மறைகிற மாதிரி வரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தியேட்டரில் வந்து அந்த பாட்டு கேட்கவே முடியாது. நீங்கள் என்ன வரின்னு கேட்க முடியாது. ஆனால் எனக்கு என்ன ஒரு சிறிய வார்த்தைன்னா, தயவுசெய்து வந்து வியூவர் மன்னிக்கணும், என் மனசில் உள்ளது தான் சொல்கிறேன். அந்த பாடல் வந்து குடியை பற்றினது, போதையை பற்றின பாடல். ஆனால் அந்த பாடல் வரும்போதே எல்லோரும் போதையில் தான் ஆடுவாங்க. அதுதான் எனக்கு ஒரு வருத்தமாக இருக்கும். என்னடா அப்படி உண்மையிலே ரசிக்கிற பக்தராக இருந்தால் அந்த பாட்டு வரும்போது வெளியே போயிடணும். கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. அது அவர் வந்து அது இப்போ குடியை பற்றி தான் அவர் சொல்லியிருக்காரு. இந்த படத்தில் நிறைய படத்தில் குடியை பற்றி சொல்லிட்டாரு. ஆனால் யாரும் திருந்துற மாதிரி இல்லை. திருந்தினவனுங்க கண்டிப்பாக நல்ல விதமாக போயிருக்காங்க. அதே மாதிரி அந்த பாட்டு வருதுங்களா, அந்த பாட்டு அருமையான பாட்டு, அருமையான எடிட்டிங்கு, கலர்ஃபுல்லாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும், அழகு அப்படி இருப்பார். அந்த பாட்டு முடிஞ்ச உடனே தான் ஒரு சீன் இருக்கும். பாட்டு முடிஞ்சிட்டு தள்ளாடிட்டு வருவார். அப்போ அந்த கண்ணு தெரியாத ஒரு பாட்டி அங்கே படுத்திருப்பாங்க. அந்த திண்ணையில் குளிரில் நடுங்கிட்டு இருப்பாங்க. இவர் அந்த தள்ளாட்டத்துலேயும் அந்த கோட்டை கழட்டி அந்த பாட்டிக்கு போத்து விட்டுட்டு போவார். அந்த கிளாப்ஸும் விசிலும் பறக்கும் பாருங்கள். இறைவன்னா அதான். இந்த மாதிரி காட்சி வந்து எந்த நடிகர்களும் தோணாது. குடிச்சிட்டு ஆடிட்டு போயிடுவாங்க. அந்த குடித்தாலும் எந்த ஒரு நினைவில் இருந்தாலும் உதவி செய்யுங்கிறங்க ஒரே என்ன இறைவன் எம்ஜாருக்கு தான். எந்த நிலையிலும் அந்த உதவி செய்கிற எண்ணம், அது வந்து சினிமா. நிஜ வாழ்க்கையில் அவர் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அவர் ஐயா அவர்கள் வந்து பரமசிவ முதலியார் அவர் சொன்னார் இல்லைங்களா, அவர் நிஜமாகவே வந்து ஒரு பாட்டியை வந்து அவர் ஒன்றுமே உடைகள் இல்லாத அந்த நேரத்துலேயே அவர் அந்த விஷயத்தை பண்ணியிருக்கார். அப்போ வந்து அந்த விஷயம் அந்த பாட்டுக்கு வருது. நிஜத்தில் நடந்த விஷயத்தை வந்து படத்தில் வச்சாங்க, படத்தில் வருது. அதுதான் சொல்கிறேன் நான், படமும் எம்ஜிஆரும் ஒன்று தான், நிஜமும் நிழலும் தான். நிஜத்தை அவர் நிழலாக காட்டினார். அதுதான் உண்மை. அவர் எப்படி நிஜத்தில் இருப்பாரோ அதை நல்லாலாம் காட்டினார். அதுதான் உண்மை. அதே மாதிரி அந்த இன்னொரு பாடல் வந்து எல்லாருக்கும் தெரியும், இறைவா உன் மாளிகைகள் பாட்டு. 84 வந்து அந்த பாட்டு ஒலிக்காத இடமே கிடையாது, ஒலிக்காத கோயிலே கிடையாது. அப்படி ஒரு பாட்டு அது. அந்த பாட்டு வந்து நம்ம பேச முடியல, ஏன்னா வந்து அப்படி ஒரு தெய்வீகமான பாட்டு. எத்தனையோ தெய்வீக பாட்டில் கேட்டிருக்கோம், ஆனால் இந்த மாதிரி ஒரு தெய்வ பாட்டு யாரும் கேட்டிருக்க முடியாது. நிஜமான தெய்வங்களுக்கு கூட இப்படி ஒரு பாட்டு அமையுமான்றது சந்தேகம்தான். அந்த மாதிரி இருக்கும் அந்த அந்த பாடல்கள். அதேமாதிரி அந்த படத்தில் வந்து அவருடைய ஸ்டைல் சொல்லி ஆகணும். இன்றைய இளைஞர்கள்லாம் அந்த ஸ்டைலை பார்த்தா கண்டிப்பாக அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தில் வந்து அறிமுக காட்சி வந்து பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த மாதிரி அறிமுக காட்சி வந்து எந்த படத்துலையும் வந்ததில்லை. ஒரு மலை மாதிரி இருக்கும், ரோடு மேடு மேடு மாதிரி இருக்கும். எல்லோரும் ரசிகர்களுக்கு தெரியும், பின்னாடி சின்ன குழந்தையாக ஓடுவார், வளர்ந்தவராக வருவார். அவர் வந்து அந்த நிற்கிற அந்த ஃபஸ்ட்டு போஸே முடிஞ்சு போச்சு படம். அது பார்க்குறதுக்கு வந்து ரெண்டு கண்ணு பத்தாது. அதே மாதிரி அடுத்தடுத்த சீன் போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஜெயிலில் வந்து கம்பியில் ஏஞ்சி வந்து நின்று ஒரு போஸ் கொடுப்பார், கடவுளே தான். அந்த மாதிரி இருக்கும் அந்த போஸ்லாம். அந்த மாதிரி அந்த படத்தை வந்து ரசித்து ரசித்து பார்க்கலாம். ஒலிவிளக்கு வந்து இறைவன் எம்ஜிஆரோடைய 100வது படம். அதேமாதிரி இதில் சவுகார் ஜானிங்க அம்மா வந்து அந்த கதாபாத்திரத்தை கேட்டு வாங்கினதாக சொல்லுவாங்க. ஏன்னா இந்த கேரக்டர் வந்து நான் தான் நடிக்கணும்னு. இது ஹிந்தி படத்தோட ரீமேக் தான். இது இந்தி படத்தோட தழுவல், ரீமேக் கிடையாது, தழுவல். அந்த இந்தி படத்தில் அந்த காட்சி இருந்ததுனால அந்த நடிகை பார்த்து அந்த கேரக்டர் நான் தான் பண்ணணும்னு சொல்லி சவுகா ஜானிங்க அம்மா வந்து இந்த கேரக்டரை கேட்டு வாங்கினதாக சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே அந்த அம்மாவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம், மிகப்பெரிய பாக்கியவதி அந்த அம்மா. ஏன் சொல்கிறேன்னா, ஒன்று அந்த பாட்டு, அந்த இறைவா உண்மையில் பாட்டு வந்து மறக்கவே முடியாது. இந்த உலகமே அழிஞ்சாலும் அந்த பாட்டு அழியாது. அதேமாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த அம்மா உடம்பு சரியில்லாத இருக்கும்போது அவங்க பாதத்தை தேய்ச்சி விடுவார். அந்த ஒரு பாக்கியம் யாருக்கும் கிடைக்கல. அது வந்து 20 நிமிஷம் வந்து அவங்க பாதத்தை தோற நான் வந்து அப்படி தான் பார்க்குறேன். அவங்க எப்படி பார்க்குறாங்களே தெரியல. அது வந்து உண்மையில ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்காங்க அவங்க. அந்த அவருக்கு அந்த அம்மாவுக்கு சேவை செய்கிற மாதிரி அந்த காட்சிகள் இருக்கும்.
அதுக்கப்புறம் அவர் ஏந்திச்சு நின்று வர்றது நிற்கிறது எல்லாமே ஸ்டைல் தான், ஸ்டைல் 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 தான், படம் ஃபுல்லாக ஸ்டைலாக தான் இருக்கும். அதே மாதிரி உழைப்பை பற்றி கடைசியில் கிளைமேக்ஸில் சொல்லுவார், உழைச்சவனுக்கு தாண்டா அதனோட அருமை தெரியணுவார். அந்த மனவர்கிட்ட பேசுகிற அந்த வசனம் இருக்குது பார்த்தீங்களா, உண்மையிலே சொல்கிறேன், நான் திருடி எவ்வளோ சம்பாரித்து செலவு பண்ணியிருக்கேன்டா, ஆனால் இப்போ நீ தட்டி விட்டியே அதை நான் உழைச்சி சம்பாரித்த காசுடா, உழைக்கிறவனுக்கு தாண்டா அதனோட உடுமை தெரியும்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிப்பார். நமக்கே வந்து 10 பேர் அடிக்கலாம் போல தோணும் அந்த சீனில் பார்க்கும்போது. மாறி என்னை மன்னிச்சிரு, என் வாழ்க்கையில குறிக்கிறாதே. உன் காக்க தீர்க்கிறதுக்கு எங்கிட்ட பணம் இல்லை. காலையிலேருந்து உழைச்சி சம்பாதிச்சது இந்த குண்டு பணம் தான் வீட்டில் சாப்பாடு, 3 ரூபா இதுதான் என்கிட்ட இருக்கு. ஏ மாறி, நான் 1000 கணக்கில் திருடி செலவு பண்ணிருக்கேன்டா, அந்த பணத்தை நான் மதிக்கவே கிடையாது. இப்ப நீ தட்டுப்பட்டியே அது நான் உழைச்சி சம்பாதிச்சதா, உழைச்சவனுக்கு தகுந்த அவனுக்கு மதிப்பு தெரியும். என் உழைப்பே அவமானப்படுத்த இல்லை, இனி ஒன்று விடவே மாட்டேன். அந்த அளவுக்கு இருக்கும். அது அந்த அந்த சீனில் வந்து ரொம்ப சாதாரணமாக தான் இருப்பார், அவரோட ரொம்ப எளிமையாக இருப்பார். அந்த அவரோட முக சிகை அலங்காரமாக ரொம்ப எளிமையாக இருக்கும், உடையும் எளிமையாக இருக்கும், ஆனால் வேகம் வீரம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து அந்த படத்தை வந்து நாங்கள் ரொம்ப ரசித்து ரசித்து பார்ப்போம். அதே மாதிரி அந்த படத்தில் இன்னொரு காட்சியிலும் ஒரு பஞ்சு ஒன்று சொல்லுவார், இந்த நோயெல்லாம் என்ன கண்டால் பறந்து போய்டுன்னு சொல்லுவார். அதே மாதிரி தான் அவரை வணங்கினா நமக்கு நோயெல்லாம் வராது. இந்த மாதிரி அவரோட படங்கள்லாம் நிறைய பார்த்தோம்னு வச்சிங்களேன், அவரோட கொள்கைப்படி நம்ம வளர்ந்தோம்னு வச்சிங்களேன், அவரோட தத்துவம்படி நம்ம நடந்தோம்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக நமக்கும் வந்து நோயெல்லாம் வராது. அவரோட தினமும் அவரை நினச்சி அவர் சொன்ன ஒரு விஷயத்தை நாம் பண்ணி அதை கடைப்பிடித்து வாழ்ந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கும் அந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் நல்லதே நடக்கும். எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு விடைபெறேன். நன்றி, வணக்கம். இப்போது சார், இப்போது வந்து இந்த படத்தில் வந்து இறைவா உன் மாளிகையிலும் ஒரு சாங் பண்ணிங்க. இந்த சாங் வந்து நான் கேள்விப்பட்ட விஷயந்தான், எனக்கு தெரியல. எனக்கு எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கார் அப்படின்னு இருக்கும் போது இந்த சாங்கை வந்து டிவியில் ரேடியோவில் எல்லா இடத்துலையும் இந்த பாட்டை வந்து போட்டு அவர் எப்படியாவது எழுந்து மறுபடியும் வரணும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை வந்து போட்டு பிரபலப்படுத்தினாங்களா, உண்மையா சார்? இது உண்மை, உலகத்தை தெரிஞ்ச உண்மைங்க. இது வந்துட்டு அன்றைக்கி வந்துட்டு வந்து அதெல்லாம் சொன்னேன் முன்னாடி, அதாவது இந்த சாங் வந்து படத்தில் வர்ற சாங்குன்னு சொல்கிறீங்கள, இப்போது நிஜமான கடவுள் கூட இப்படி ஒரு சாங் அமையாதுன்னு அதனால தான் சொன்னேன் நான். ஏன்னா வந்து தமிழகம் மட்டும் இல்லை உலகம் முழுக்க ஒழிச்சது. நீங்கள் வந்து எங்கெங்கே தமிழர் இருக்கானோ, எங்கெங்கெல்லாம் உழைக்கிறவன் இருக்கானோ அங்கெங்கெல்லாம் இந்த பாடல் உழைச்சது. அதனோட அதாவது இறைவனுக்கே இறைவன் பாடல், அதுக்கப்புறம் தான் அவர் இறைவன். அந்த மாதிரி இந்த பாடல் ஒழிக்காத இடமே இல்லை, அந்த அளவுக்கு அந்த நேரத்தில் ஒழிச்சது. அது வந்து எல்லா அதாவது ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்தவன் மட்டும் கிடையாது, சர்வ மதத்தினரும் வழிபட்ட ஒரு நேரம் அது. இந்த படத்துலேயும் அப்படி தான் இருக்கும், நிஜத்துலேயும் அப்படி தான் இருக்கும். படத்துலேயே வந்து சர்வ மதத்தினரும் வணங்குற மாதிரி தான், வேண்டுற மாதிரி தான் இப்போ காட்சியாக இருக்கும். அதே மாதிரி தான் நிஜ வாழ்க்கையிலும் நடந்தது. இதுதான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு வந்து விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா இதை படமாக எடுத்துகிட்டுலாம் வந்து நீங்கள் விட்டுட முடியாது. ஏதோ அவர் காட்சி வச்சாங்க, ஏதோ எடுத்தாங்க போயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. எப்படி சொல்ல முடியும், அது நிஜத்தில் காட்டிட்டார் இல்லையா, அப்போ வந்து அந்த பவர் இருக்கு இல்லையா அவருக்கு. அதை தான் நான் வந்து வீல் பவர், அதாவது மனிதனை மீறிய ஒரு சக்தி, அதுதான் இறை, அதுதான் இறைவன் எம்ஜிஆர், அதுதான் சொல்ல வந்தது நான். அதனால தான் அவர் திரும்பி வந்தார். திரும்பி வந்துட்டு அங்கே அப்போ வந்து நிறைய கட்டுக்கதைகள்லாம் அவிழ்த்து விடப்பட்டது. அவர் கிடையாது, அவர் வந்து ரோபோ, அவர் சும்மா தூக்கிட்டு வருவாங்க போவாங்கன்னா சொன்னாங்க. அவருக்காக வந்து மீனம்பாக்கத்தில் கார் மேடைக்கே போகிற மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்து அவர் அந்த காரை மேடை ஏற விடலை. அவர் அங்கே வந்து இறங்கணும்னு அந்த மேடையில் ஓடி ஏறினார். ஓடி ஏறி பழையபடி தான் கை காமிச்சார். 10 லட்சம் பேர் நிற்கிறாங்க. எப்போ முத நாள்லேருந்து கூடிருச்சு, விடிய விடிய
விடிய விடிய அவர் படங்கள் போடுறாங்க, விடிய விடிய நிற்கிறாங்க, அவருக்காக காத்துட்ருக்காங்க, இவர் வராரு. அந்த ஒரு கூட்டத்தில் தான் இரவு எம்ஜிஆர் அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு கண் கலங்கினார். இவங்களுக்கெல்லாம் நான் என்ன பண்ண போகிறேன், என்ன குணமாக்கி கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி ஆர்ப்பரிப்போம், இந்த மாதிரி ஒரு சந்தோஷப்படுறாங்களே, இவருக்கு என்ன பண்ண போகிறேன்னு அந்த கண்ணீரில் அவர் கேள்வியாக வச்சார். அதனால்தான் சொல்கிறேன், இன்னொரு 10 வருஷம் இல்லை, இன்னும் 20 வருஷம் இருந்திருந்தால் இந்த நாடு சுபிட்சமாக ஆகிட்டுருக்கோம், பொன்னாடாக மாறிட்டுருக்கோம். அதுதான் நமக்கு வந்து குடிப்பின் இல்லாமல் போச்சு. அது உண்மைதான், அது உலகம் ஃபுல்லாக அந்த பாட்டு வந்து அப்போ ஒழித்தது நிசந்தனம். அதாவது இந்த படத்தில் வந்து ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு காட்சி ஒன்று இருக்கும். அதாவது இவர் திருடக்கூடாதுன்னு சொல்லி இருப்பார், ஆனால் வந்து வீட்டில் சாப்பிட்றது கூட சாப்பாடு இருக்காது. ரெண்டே பேர் தான், ரெண்டு பேர் இருந்தாலும் சாப்பாடு சாப்பிட்றாங்க சரின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு முறை திருடலாம் சொல்லி அந்த கிளம்புவார். அப்போ வந்து சௌகஜானிக அம்மா வந்து தடுப்பாங்க. அங்கே ஒரு உணர்ச்சி பிளம்பான நியூஸே நடக்கும். அப்போ அந்த அம்மா சொல்லுவாங்க, ஏழைங்களால் விடுற கண்ணீரில் நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு. அப்போது ஒரு பஞ்சு சொல்லுவார், பாருங்கள், இவரை தவிர வேறு யாருக்கும் பொருந்தாத யாரும் சொல்லவும் முடியாது, எந்த ஏழையும் என்னால் கண்ணீர் விட்டதே இல்லைன்னுவார். அந்த பசனாக தேட்டரில் கேட்க முடியாது நீங்கள். அந்த மாதிரி நான் திருட்டு சொத்தில் நான் வளர்ந்தேன், இந்த மாளிகை இன்னொரு இந்த குடிச்ச மாளிகையாக இருக்குன்னு சொல்லிவிட்டு எந்த ஏழையும் என்னால் கண்ணீர் விட்டதே கிடையாதுன்னு. அது கரெக்டாக சொல்ல முடியல, அந்த உணர்ச்சி போகிறேன் நான். அந்த வசனம் சொல்லுங்களேன், அதான் எந்த ஏழையும் என்னால் கண்ணீர் விட்டதே கிடையாதுன்னார். அவங்க சௌகாஜானி அம்மா சொல்கிறது வந்து மற்றவங்க கண்ணீரால் நம்ம சாப்பிட தேவையில்லைன்னு சொல்லுவாங்க, அதுக்கு தான் சொல்லுவார். அடுத்தவங்க அதான் எந்த ஏழையும் என்னால் கண்ணீர் விட்டதே கிடையாதுன்னார். அதான் மற்றவங்க கண்ணீரால் திருட்டு சொத்தில் வர்ற இது நமக்கு தேவையில்லைன்னார், அதுக்கு தான் அந்த வார்த்தை அவர் உங்களுக்கு சொல்லுவார். அது வந்து அவருக்கு மட்டும்தான், வேறு யாருக்கும் கிடையாது. அந்த மாதிரி அதுவும் அந்த சொல்லும்போது அந்த உடை அந்த முகம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த படத்துடைய ரிங்டோன் தான் நீங்கள் வச்சுருக்கீங்களா? சார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைலாகை வந்து ரிங்டோனாக வச்சுருக்காரு, எனக்கே புரியல. ஆனால் தலைவர் பேசுகிற டைலாக் வச்சுருக்காரு, அவர் ஃபோன் பண்ணாலே தலைவர் பேசுகிற டைலாக் தான் வரும். அது எந்த படத்தில் நான் தெரியல, இப்போ தான் அது விளக்கம் கொடுத்தாரு. நீங்கள் வேணால் பாருங்களேன், நான் அவருக்கு ஃபோன் பண்ணுறேன், ரிங்டோன் அடிக்கும் பாருங்க. எடுங்க போன் எடுங்க. இது என்ன படத்துடைய டைலாக் இது? இது வந்து நாடோடி மன்னன். நாடோடி மன்னன். ஓ, இன்னொரு நம்பருக்கு வந்து அப்படியா? நம்பர் சொல்லுங்கள் சார். பார்த்தீங்கன்னா ரெண்டு சிம் வச்சுருக்காரு, அதில் ஒரு சிம்மில் வந்து நாடோடி மன்னனுடைய டைலாக் வச்சுருக்காரு, இன்னொரு சிம்மில் வந்து ஒளி விளக்கு திரைப்படத்துடைய டைலாக் வச்சுருக்காராம். அந்த நம்பரையும் ஃபோன் பண்ணி பார்த்துடலாம், இருங்க. இதே தான் சொன்னேன் நான் எதுக்காக வந்து நான் உங்களுக்கு வந்து போட்டு காமிச்சேன்னா, சும்மா ஒரு ஏதோ இதுக்காக நான் ரிங்டோனாக வச்சுருக்கேன் அப்படின்லாம் சொல்லிடக்கூடாது இல்லையா யாருமே. அதை வந்து என்றைக்குமா இருந்தாலும் நம்ம சேனலில் வந்து உண்மைன்னு ப்ரூவ் பண்ணணும். அதுக்காக தான் வந்து சாருக்கு ஃபோன் அடித்து உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக ப்ரூவ் பண்ணேன் நான். தேவையே இல்லை இது, இந்த அளவுக்கு எதுக்கு? அப்படி இல்லை சார் இந்த மாதிரி வந்து எம்ஜிஆருடைய பக்தர்கள் இவ்வளோ தீவிர அவர் மேலே பற்றாக இருக்காங்க, வெறியாக இருக்காங்கன்றது வந்து இது ஒரு உதாரணம், எடுத்துக்காட்டு. அதுக்காக தான் இது. ஏன்னா இப்போ வந்து எதுவுமே வந்து நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணணும்னு நினைக்கிற ஆள் நான். அதேமாதிரி வந்து இப்போ ரிங்டோன் அந்த மாதிரி வச்சுருக்கேன், அதேமாதிரி அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக தான் வச்சுருப்பேன் நான். ஏன்னா வந்து இதை பாருங்கள், ஃபோட்டோ வந்து அவர் தியானம் பண்ணுற ஃபோட்டோ தான் இருக்கும். ஓகே. அதனால தான் நான் வந்து அவர் வழிபடுறதுனால இந்த மாதிரி தான் அவருக்கு இப்போ இந்த மாதிரி தான் நான் வந்து எனக்கு வந்து ஆசை.
இந்த மாதிரி ஒவ்வொரு வழிபாடு மன்றம் வச்சு இந்த மாதிரி வணங்கணும் அப்படின்னு தான் நான் வந்து, அதாவது இந்த மாதிரி உணர்ந்து அதை செய்யணும். சும்மா நம்மளை பெருமைக்காகலாம் பண்ணக்கூடாது. சரி, அவர் உண்மையிலே இந்த அளவுக்கு இருக்காரு, இந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு, அதனால தான் ஒரு சித்தர் அப்படின்ற உணர்ந்து வர்றவங்க, தயவுசெய்து என்ன மாதிரி உணர்ந்தவங்கெல்லாம் ஒன்றா சேரணும்னு எனக்கு ஆசை. அப்படி யாருன்னா உண்மையிலே தயவுசெய்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரி இருந்தாக்கா நம்ம தயவுசெய்து எல்லோரும் ஒன்றா சேருவோம். எந்த வித அரசியல் சினிமா இது இல்லாமல் ஒல்லி அந்த ஆன்மீக பணி வழிபாடு மன்றத்தை நடத்துவோம். அது மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி விருப்பம் உள்ளவங்க, அந்த மாதிரி உணர்வுங்க எல்லாம் ஒன்றா சேரணும்னு நான் வேண்டிக்கிறேன். நானும் அதுக்கு தயாராக இருக்கேன். நீங்கள் எல்லாம் ஒன்றா நம்ம சேரணும். வணக்கம். நேர்களே, இவ்வளோ நாள் வந்து சார் வந்து நம்ம ஒளிவிளக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்த ஒளிவிளக்கு திரைப்படத்தை பற்றி பேசியிருந்தார். மறுபடியும் வந்து இன்னொரு திரைக்காவியத்தோடு வந்து நான் உங்களை சந்திக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஏதாவது திரைப்படம் வந்து பேசணும்னு நினச்சிங்கன்னா அதை வந்து எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. யார் அதிகமான ஒரே படம் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா, நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒரு படம் சொல்லுவீங்க. எல்லா படமும் ஒரே டைமில் நம்ம பேச முடியாது, கொஞ்சம் கஷ்டம். ஆனால் பேசணும் கண்டிப்பாக. ஒரு படம் தலைவர் படத்தை போய் பேச தான் போகிறோம். ஏன்னா வந்து அட்டன் டைமில் வந்து எல்லா படத்தையும் டக்கு டக்குன்னு பேச முடியாது. நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அதிகமான திரைப்படங்கள் யார் கொடுக்குறீங்களோ டப்பு டப்புன்னு அதை முதல்ல வந்து நம்ம விவரமாக பேசிடுவோம். நம்ம மறுபடியும் நான் வந்து நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் உங்களை சந்திக்கிறேன். சென்னை தமிழ் ட்ரெண்டிங்கில் உங்கள் ராஜு. நன்றி, வணக்கம். அதே மாதிரி எனக்கு தெரியாதவெல்லாம் என்னோட தெரிஞ்சவங்க நிறைய பேர் நீங்கள் இருக்கீங்க. நீங்களாம் வந்து நிறைய வந்து தெரியப்படுத்தணும். அவர் இப்போ வந்து நான் படத்தை பற்றி அவர் நடிப்பை பற்றி தான் ஒரு சின்னதாக தான் சொல்லியிருக்கேன் நான். ஆனால் இந்த படத்தில் என்ன நடந்தது, இந்த படத்தில் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சவங்களாம் நிறைய பேர் இருக்கீங்க. நிறைய பேர் ஆதாரத்தோடு வச்சுருக்கீங்க, ஆனால் வெளியே வரமாட்டேறீங்க. தயவுசெய்து நீங்கள் எல்லாம் வெளியே வாங்க. வெளியே வந்து அந்தந்த காலகட்டத்தில் என்னென்ன நடந்துன்றதை பதிவு பண்ணுங்கள். ஏன்னா வரலாறு முக்கியம். இறைவனை எம்ஜிஆர் வரலாறு மிகப்பெரிய முக்கியம். அது வந்து வந்து மாற்றிடக்கூடாது, யாரும் மாற்றி பேசிடக்கூடாது. அதே மாதிரி இன்னொன்று சொல்லிக்கிறேன், யாராவது இறைவன் எம்ஜிஆர் பற்றி தவறாக ஒரு செய்தியை வெளியிட்டாலும் அது தயவுசெய்து மறுப்பு தெரிவித்து ஃபேஸ்புக்கிலே ட்விட்டர்லே எதாலே போட்டு விடுங்க. தயவுசெய்து ஆதாரத்தோடு போடுங்க, சும்மா பேச்சோடு போட வேண்டாம். அது மாதிரி நான் தயவுசெய்து எல்லா வியூவர்ஸுக்கும் சரி, ரசிகர்களும் சரி, பக்தர்களும் சரி, அபிமானிகளும் சரி, ஆர்வலர்களும் சரி கேட்டுக்கிறேன், தயவுசெய்து இந்த விஷயத்தை செய்யுங்க. நன்றி, வணக்கம். நன்றி.